ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா ஸ்லைஸ். இன்னைக்கு நாம டாக்கோஸ் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டாக்கோஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும். மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். இங்க உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். டாக்கோஸ் எப்பயுமே வந்து மைதா மாவுல தான் ரெடி பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் கோதுமை மாவுல ரெடி பண்ண போறேன். இப்ப மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு, ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தோல் உரிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்க்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இது கூட கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டேன், நல்லா மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமா ஆறிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு இப்போ ஸ்டஃபிங் ரெடி. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி மாதிரி நம்ம நைஸாக உருட்டி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக இந்த மாதிரி இதை எடுத்துட்டு மூடி எடுத்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். எல்லாமே சப்பாத்தி மாதிரி உருட்டியாச்சு. இப்போ தோசை கல்ல வச்சு ஒவ்வொன்றா சுட்டு எடுக்கிறேன். 70% தான் வேகணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. இந்த அளவு தான் வேகணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டுட்டு நான் காட்டுறேன். எல்லாமே சுட்டு எடுத்துட்டு இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சிருந்தோம், அதை வச்சுக்கிறேன். சில்லி சாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். ஸ்டஃபிங் வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கிறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். அதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு சைடு மட்டும்தான் நம்ம வைக்கணும் ஸ்டஃபிங்கு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசை கல்ல வச்சு ஒவ்வொன்றா டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லாவே டோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ டாக்கோஸ் ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். அவ்வளவுதான், நமக்கு இப்போ டாக்கோஸ் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ. ஆமா.
ஐயோ சம தூக்கத்துல இருக்கா. தூக்கம் சம தூக்கத்துல நீ போப்பா ரவுண்டுக்கு. இங்கே காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ ஆதிசங்கரா பிரைமரி அண்ட் நர்சரி ஸ்கூல் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த ஸ்கூலோட ஆன்வல் டே தான் இன்றைக்கி. அங்கே தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். அம்மா அப்பாவும் வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. அத்தை மாமா ஃபஸ்ட்டே போயிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் இப்போ தான் போகிறோம். அந்த இயரில் ஸ்போர்ட்ஸ் டே, அதுக்கப்புறம் மற்ற காம்படிஷன்ஸில் வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரைஸஸ் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே காஞ்சிபுரம் எம்எல்ஏ சிவிஎம்பி எழிலரசன் சார், அப்புறம் லைன்ஸ் கிளப் பிஎம்ஜேஎஃப் ஜீவா சார், எம்ஜேஎஃப் கோகுலகிருஷ்ணன் சார், இவங்க எல்லோரும் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அத்தை தான் வெல்கம் ஸ்பீச் கொடுத்தாங்க. குட்டீஸோட டான்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டாக இருந்தது. கீழே ஒரு மேம் உட்காந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. என்னால் தான் ஃபுல்லாக உட்காந்து பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அம்மா அப்பா தான் பையனை வச்சுட்டு வெளியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டான், நானும் வெளியே போயிட்டேன். பார்த்த வரைக்குமே டான்ஸஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. குட்டீஸோட டான்ஸ் மட்டும் வேறு ஒரு வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுத்தோம், நானும் ஹஸ்பண்டும். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.